இந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுல எப்படி பார்க்க? நான் செலிபிரிட்டியாக இருக்கனால நான் இப்படி வந்துட்டேன், இல்லைனா எனக்கு எல்லாமே நீங்கள் தான். கேர்ள்ஸஸ் காலேஜில் போயிட்டு ஒரு பாய்ஸ் ஒரு ஜென் செலிபிரிட்டி வந்து சொல்லலாமா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ அது வேஸ்ட்டு. அதை நீ பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. நீ பண்ணுறதுனால நீ பெரிய ஆளாயிடும் நினைக்காத, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அது பெரிய அடியாக தான் வரும். எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி சம்பாதிக்கிற காசு உங்கள் கையில் நிற்குன்னு நினைக்கிறீங்களா? கேட்டால் நீ சொல்லலாம், நான் நிறையா சம்பாரிச்சேன், நான் சந்தோஷமாக சம்பாரிச்சேன், நான் வந்து யோக்கியமாக சம்பாரிச்சேன்னு என்ன சொன்னாலும் நீ அதுக்கு முன்னாடி ஏமாத்தின பார்த்தியா? லவ் பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த ஜென்ரேஷன் லவ்ன்றது ஒன்றும் கிடையாது, லஸ்ட் தான். நான் என் சைட்லேருந்து லவ் பண்ணேன் ஒரு பையனை, அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலிக்காக என்னை விட்டுட்டான். ஏதோ ஒரு ஊர்லேருந்து எங்கிருந்தோ வந்துட்டு என் பையனை வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே விஷயமா வந்துட்டு கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடி தான், அந்த பையனோட அம்மா. இப்படி ஒரு லவ் பண்ணேன், இப்படி பேசிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எப்படி மாதிரிலேருந்து மூவ் ஆன் ஆகுறதுன்னு ஒரே விஷயமா கேட்டேன். ஃபேமிலிக்காக வந்து என்ன சொல்லிட்டான், என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். ஸோ இப்போ உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன இன்டர்வியூ பண்ணால் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு. ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸ் பல க்வெஸ்சன்ஸ் அதில் அரைஸ் பண்ணியிருப்பாங்க, அது என்னெல்லாம் பார்த்துன்னு அதுக்கான பதிலை இப்போ நம்ம கொடுத்துடலாம். முதல் கேள்வியை பேங்கராக தான் ஒருத்தர் கேட்டிருக்கான், உங்கள் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு என்ன ரீசன்னு கேட்பேன் சிஸ்டர். நான் என் சைட்லேருந்து லவ் பண்ணேன் ஒரு பையனை, அவங்க பேர் வேண்டாம், ஓகே, லவ் பண்ணேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து தான்ப்பா எல்லோரும் வரையும் நாங்களோட சுற்றுறது ஜாலியாக அப்படி தான் இருந்தோம். அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலிக்காக என்னை விட்டுட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் லவ்ப்பா. 4 இயர்ஸ் லவ் ஃபேமிலிக்காக? ஃபேமிலிக்காக நான் பல சண்டை போட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்லேருந்து எங்கிருந்தோ வந்துட்டு என் பையனை வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் கேட்கலாம் இல்லை, அவனும் நான் லவ் பண்ணோம், அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் இப்போ பார்க்க வந்தேன். வேற எதுவும் உங்களுக்கு தப்பாலாம் பேச இல்லைன்னா சொன்னேன். ஒரே விஷயமா வந்துட்டு கெட்ட வார்த்தையில் பேசணும். இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடி தான், அந்த பையனோட அம்மா. அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அவங்க அந்த பொண்ணு இங்கே நிற்கிறா, இந்த இடத்துல அந்த பையனும் நிற்கிறோம், அந்த ஃபேமிலி நிற்கிது, இந்த ஊரே நிற்குது. இத்தனைக்கும் நான் இன்ஸ்டாவில் இருக்கிறது வரைக்கும் அந்த ஊருக்கே தெரியும். தெரிஞ்சோன்னு அந்த பொண்ணு வந்துச்சு நின்றுச்சு எல்லாமே தெரியும். அவங்க ரொம்ப ஒரு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தின அளவுக்கு பேசினாங்க. இப்போ வந்து வீட்டில் வந்து அம்மாட்ட அழுது தான், இல்லைம்மா இப்படி ஒரு லவ் பண்ணேன், அம்மாவுக்கு தெரியல சொல்கிறேன், இப்படி ஒரு லவ் பண்ணேன், இப்படி பேசிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில, எப்படி மாதிரிலேருந்து மூவ் ஆன் ஆகுறதுன்னு ஒரே விஷயம் கேட்டேன். அவனா உன்னை தேடி வருவான், நீ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் எப்படி தேடி வருவான், வரமாட்டானே அப்படின்னு நினச்சா, ஃபேமிலிக்காக வந்து என்ன சொல்லிட்டான், என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், என்னை நீ முக்கியம்னு நினச்சிருக்க, என் ஃபேமிலி வந்து என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நான் வந்து என் ஃபேமிலி தூக்கி போட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு வந்து நின்னப்போ ஏழவும் உனக்கு பெருசாக தெரில, பெற்று வளர்த்தவங்க உனக்கு அவங்க லவ் பெருசாக தெரிதுன்னா அப்போ நான் அதில் கம்மி தான், நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இப்போ அந்த பையன் வந்து சில பல கான்டாக்ட் மூலமா கால் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். எவ்வளோ வருஷம் ஆச்சு இதெல்லாம் நடந்து? ஒரு வருஷம்ல இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 மந்த் இருக்கும். 3 மந்த்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்தது. கால் பண்ணால் நான் அப்பயும் என்ன சொன்னேன்னா, அப்போ அவன்கிட்ட சொல்கிறத விட நான் யோசித்த விஷயம் என்னென்னா, அவன் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்றது யோசித்தேன். ஸோ அப்போ எனக்கு இப்போ இருக்கிறத பெட்டர்ன்னு தோணுச்சு. ரீசெண்டாக இல்லை, நீ எனக்கு கால் பண்ணாத, நான் நம்பரே மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்ததுதான். ஒருத்தர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கல்யாண மாலையில் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு இப்பயே கேட்க ஆரம்பிச்சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஏற்றி மாற்றிக்குவாருன்னு நினைக்கிறேன். பொண்ணா வேணும்னு சொல்லியிருக்க, அவர் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்குவாரு. சரி, அவர் கேட்ட கேள்விக்கு இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன்? எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இல்லைங்க, எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருமே உங்களோட காதல் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ ஆவலாக இருக்காங்க, எனக்கு புரியலையே. ரீசெண்ட் டேஸில் எனக்கு நிறைய அது வந்துச்சு, நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஒரு அந்த பிரச்சனையை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சோஷியல் மீடியாவில் போட்டேன், ஸ்டோரியில். ஓகே, நான் போய் சண்டை போட்டது, அவங்க வந்து எம்எல்ஏ கை வைக்க வந்தது, அதை பற்றி போட்டேன். எதனால போட்டேன் அப்படின்னா,
என் லவ் வந்து போயிருச்சா இல்ல நான் இவ்வளவு தூரம் சண்டை போடுறேன், இந்த பையன் வந்து எனக்கு தெரியாம வந்து என் ஐடியெல்லாம் விசிட் பண்ணுவான் அப்பப்ப. ஓகே, சோ இவன் பாப்பானா அப்படின்றதுக்காக நான் விஷயத்த பண்ணேன். அது எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு 1 hourல சரியான ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து எல்லாரும் என்னாச்சு இப்படியாச்சான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து நான் அந்த விஷயத்த வந்து அடியோட யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்தேன். அது லவ்வுக்கான பண்ண ஒரு சின்ன பிரச்சனை தான், அது விட்டுட்டேன். லவ் எல்லாம் இல்லைங்க, இந்த டைம்ல எல்லாம் அதை யோசிச்சது தப்புன்னு நினைக்கிறேன் நானே. பண்ணதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி இவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல பேருக்கு அந்த டவுட் இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனியா இருந்தாலே பாசிட்டிவ் தன்ன போல வரும். நல்லா தனியா என்கிட்ட வந்து யோசிப்பேன், என்கிட்ட நானே வந்து மனசுக்குள்ளேயே பேசிப்பேன், இந்த விஷயத்த பண்றோம் காவியா, அது கரெக்டா இருக்குமா காவியா உனக்கு அப்படின்றப்ப, அந்த விஷயத்த பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிச்சுட்டு அப்ப அதை பண்ணலாம்னு நினைப்பேன். ஸோ நீ தனியா இருக்கப்ப நீ யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உன ஒரு தனி வேலை கொண்டு போகும். ஸோ அதை வந்து உனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ யோசிச்சு தான் அந்த விஷயத்த பண்ற, நீ யோசிக்கிறப்பே தெரிஞ்சிடும் அது தப்பா ரைட்டான்றது. பண்ற விஷயத்துலதான் இருக்கு உனக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா நீ புரிஞ்சுக்கிறது. அது எனக்கு தெரியல, அடுத்தவங்க லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு ஆவல்? அது தயவு செஞ்சு சொல்லிருங்களே. அத ஏன் கேக்குறாங்கன்னா அவங்களே தப்பு சொல்ல முடியாது, லவ்ன்றது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டுல நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷன்ல நீங்க லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே காவியா, அது எப்படி நீங்க சாத்தியமா சொல்றீங்க? ஜென்ரேஷன்ல போய் யாராவது லவ் எல்லாம் பண்ணுவாங்களா ப்ரோ? அந்த மாதிரிதான் ஆர்வமா கேக்குறாங்க தவிர அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணிருக்கேன், லவ்ன்ற ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அதனாலதான் அவங்க அதை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதை நான் பண்ணிருந்தேன்னா கேட்டிருப்பாங்களா? இதை நான் முன்னாடி யோசிக்க மாட்டேன். புரியுதா? புரியுது. இப்ப யோசிக்கிறத முன்னாடி யோசிச்சிருக்கலாம், யோசிக்க மாட்டேன். இதுல இவருக்கு ஒரு சிலருக்குலாம் பாருங்க எத்தனை எக்ஸ் லவர் இருக்கா உங்களுக்கு, அக்கானு கேட்டு எத்தனை எக்ஸ் லவர் வேற கேட்கிறேன். லவர் இல்லப்பா, நான் என்ன வேணா சீரியஸா சொன்னா லவ் பண்ணாங்க ஒரு 4 வருஷம் கூட, நான் 6th தான் அப்ப. 6th இல்லையா? மிட்டாய் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் பேர் வந்து இது மாதிரி நான் வந்து உன்ன லவ் பண்றேன் அப்படிலாம் சொன்னேன். அப்ப என் புத்திசாலி மூல பரவாயில்ல, இல்லைங்க எங்க அம்மாட்ட ஏதா இருந்தாலும் பேசிக்கோங்க எனக்கு தெரியாது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஒதுங்கி வந்துட்டேன். அப்பதான் ஒரு 10th 11th படிக்கிறப்ப எனக்கும் 10th 11th படிக்கிறப்ப லவ்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த பையன் எனக்கு சொல்லிக்க எக்ஸ் இல்ல, அவங்களா சொல்லிக்கலாம். டேய் சாப்பிட்டீங்களா கேட்டு வச்சிருக்கீங்களா? ஏன் நீங்களே யோசிக்கிறா? டேய் சாப்பிட்டேங்க, பதில் கேள்வியா கேக்குறாங்க, பதில சொல்லிடுவோம். உங்க எக்ஸ் இப்ப கால் பண்ணா அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஸ்டில் நான் அந்த பையனை வந்து திங்க் பண்ணிட்டுதான் இருக்கேன், லவ்ன்ற விஷயத்துல இல்ல, என்னை ஏமாத்திட்டான்ற விஷயத்துல. சோ கால் பண்ண கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் ரீல் பண்ண சாங்கோ ட்ரெண்டான ரீலோ ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஒரு கானா சாங் ஸ்கூல்ல மெயினா நீங்க அந்த நான் கேட்கணும் நினைச்சேன், எனக்கு பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி கானாஸ் எல்லாம் பிடிக்கும். ஏன்னா அது சில பாட்டு வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும், நிறைய கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில பாட்டு வந்து ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். ஸோ உன்னோட லைஃப்பை பற்றி கொஞ்சம் அப்படி கிளியராக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கானா கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகும். ஆனால் இப்போது லைக் ரியலாக நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறதுக்கும் அந்த ரீலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த ஒரு டான்ஸிங் மோடில் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்ன? அது ரீல் அட்ராக்ட் ஆகும். வெளிப்படையாக நான் இப்படி தான் எல்லாத்துலேயும் எல்லாருக்கிட்டையும் போய் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். புரியுது புரியுது. எனக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ளே தான் இருக்கும், நான் வெளியே காட்டிக்கணும்னு 4 பேர்த்த சந்தோஷப்படுத்துகிறேன் அந்த ரீல் நான் அவ்வளோதான். ஸோ அதை பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஓகே, ஏய் என்னடா இங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, மூவி சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் பண்ணுவீங்க? லைக் முன்னாடி நீங்கள் மூவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், என்ன மூவி பண்ணியிருக்கீங்க? சபாநாயகன்ற ஒரு மூவியில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. மூவி சான்சஸ் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன், பட் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஓகே, எதனால் மெயினாக அக்செப்ட் பண்ணுறீங்க? ஐயோ, மூவி சைடில் போகிறது பிரச்சனை இல்லைங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்குன்ற மரியாதை உங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே போகணும் ஓகேங்களா? ஏன்னா பசங்க எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. பொண்ணுங்க சைடில் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சினி ஃபீல்டு தான், எனக்கு தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் நிறைய இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து இப்படிலாம் இருந்திருக்கோம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் என் காதால் நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடந்ததில்லை, அப்படி நடக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டதும் இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு யோசனை. சபாநாயகன் சான்ஸ் ஆக்சுவலி எப்படி வந்தது? சபாநாயகன் வந்து எல்லாரும் வந்து கேங்காக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேட்ரிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணேன். அங்கெல்லாம் பார்த்தா என்னால் ரொம்ப ஷாக் ஆகும், இவங்க எங்கடா சாம்பார் குண்டாவை தூக்கிட்டு நடக்கிறாங்க, இட்லி குண்டா தூக்கிட்டு நடக்கிறாங்க. எனக்கு அளவு பெருசாக தெரியாது, நான் 1 ரூபாய் இல்லைன்னு நான் நின்னப்ப எனக்கு அந்த இட்லி குண்டா சாம்பார் குண்டா தான் எனக்கு 4 ரூபா சம்பளத்துக்கு. ஓகே, ஸோ அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல நான் வேலை செஞ்சு உழைச்சேன்னா எனக்கு அது
அது ஒரு விஷயம், அதை நான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அந்த விஷயத்துல பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பர் டேக்கு வந்து 3000 தராங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து நான் சீரியஸா சொல்ல போனா கொஞ்சம் அமௌண்ட் விஷயத்துல ப்ராப்ளத்துல தான் இருந்தேன். சரி, இது எனக்கு பெரிய விஷயமா தெரில, ஓகே போ மூவி தானே அப்படின்னு போனப்ப அங்கே நிறைய பேர் நான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருக்கிறவங்க எனக்கு நெக்ஸ்ட் சான்ஸுக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்க. பரவாயில்ல, அப்போ எனக்கு அந்த பொண்ணுங்க மூலியமா எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சது, அதனால மூவிக்குள்ளே போனேன். அவங்களா கூப்பிடல, கேர்ள்ஸ் மூலியமா நான் போனேன். ஓகே, லவ் பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த ஜென்ரேஷன் லவ்ன்றது ஒன்றும் கிடையாது, லஸ்ட் தான். அப்படின்னா என்ன ஃபீல்ல இருக்காங்க, எதனால நம்மளை டச் பண்றாங்க, நம்ம கூட இருப்பாங்களா, இவங்க பேக்ரவுண்ட் எப்படின்றது தெரியாம நீ லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அரங்குறையமா லவ் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோ, அது லவ்வே கிடையாது. அது இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு ஏன் சொல்லக்கூடாது, என் கூட இருக்க பாய்ஸ் ஐ மீன் நான் வந்து என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க நான் இப்படிதான்றது, என் ஃப்ரெண்டு அவங்களே லவ் பண்றாங்க, அவனுங்களே வந்துட்டு லஸ்ட் லவ் யூஸ் பண்ணிக்கிறோன்ட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிருந்தேன் இப்ப இருக்க லவ். ஸோ அது வந்து வேஸ்ட். இது நீங்க பேசும்போது ஆக்சுவலி நீங்க ஏதோ 70s 80s வாழ்ந்து அதுக்கப்புறம் இங்க வர மாதிரி நிறைய பாக்குறோம். சின்ன பசங்க வண்டியில போயிட்டு இருக்கேன், சின்ன பசங்க ஒருத்த முன்னாடி போற அவங்க டேடி கூடயா யாரு கூடன்னு தெரியல, ஒரு பொண்ணு பின்னாடி அவங்க மம்மி கூட யாரு கூடன்னு தெரியல. ஆக்சுவலா அண்ணன் தம்பிங்களா இருந்தா அந்த சீன் பண்ணிருக்க மாட்டான், அவன் என்ன பண்ணா பிளைட் தூஸ் கொடுத்துட்டு போறான் எனக்கு ஆப்போனன்ட்ல. முன்னாடி ஷாக் ஆயிட்ட, என்னடா இந்த இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்தேன், என்னடா அந்த பையன் வேகமா முறுக்கிட்டு போய் கேட்கிறேன், தம்பி அது உனக்கு யாரு அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கா அப்படிங்கிறான் கத்திக்கிட்டே. இவ்வளவுதான் இருக்கான் அந்த பையன் பார்க்க, அவன் கூட போறவரு ஒரு கொஞ்சம் தான் இருப்பாரு, ஒரு 20 ஏஜ். அவர் சிரிக்கிறாரு, அவங்க கேஷுவலா எடுத்துக்கிறாங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல. சோ எங்க அப்பா எல்லாம் என்ன செருப்ப கழட்டியே அடிச்சிருப்பாரு, தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு கூப்பிட்டு போய். ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபாலோவர் டைப் வச்சிருக்கீங்க. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், இது நம்ம இதுல இருந்தே ஒரே ஒருத்தர் தான் உங்களோட ஹாப்பினஸ் பத்தி கேட்டிருக்காரு. இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, லைஃப்ல சந்தோஷமா இருக்கீங்களா, எல்லாமே இருக்கா அப்படின்னு கேட்டு. இப்ப எல்லாமே இருக்கான்றதுல வந்து இல்லைன்னு தான் சொன்னேன், எல்லாமே இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, என்னால முடிஞ்சது எனக்கும் தேவையானது மட்டும் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்ஸ வந்து இந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு பலருக்கு வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்டும் இருக்கு, ஒரு சாரி ஒரு பாசிட்டிவான சைடும் இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் காலேஜ் கெஸ்டா கூப்பிட்டதா எப்படி பாக்குறீங்க? என்ன கூட கூப்பிட்டாங்க ரீசெண்டா ஒரு காலேஜுக்கு, நான் உடனே ஷாக் ஆயிட்டேன், என்னடா காலேஜ் கூப்பிடுறாங்க அவ்வளவு பெரிய ஆளா நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போறாங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு, நான் அந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு இந்த மாதிரிலாம் இன்ஸ்டால எப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லி காலேஜ்ல சொல்றாங்க. சோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே தவிர அவங்க காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது மோட்டிவா இருக்குமான்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஏன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எங்க காலேஜ்லயும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அவங்க சொல்ற அந்த டைம்ல கேட்டுப்பேன் அவங்க எதை கரெக்டா சொல்ல வருவாங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்ல இப்படி இருக்கேன், ஏன்னா அவங்க ஒரு செலிபிரிட்டி தான். ஸோ அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் அது எங்களுக்கு நல்லா புரியுதே தவிர, எதனால நான் இப்படி இருக்கேன், எதுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் கேட்டதில்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துதான் அங்க நிக்க வைப்பாங்க. ஸோ அதுல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்றதை விட்டுட்டு, நான் செலிபிரிட்டியா இருக்கனால நான் இப்படி வந்துட்டேன், இல்லைன்னா எனக்கு எல்லாமே நீங்க தான், கேர்ள்ஸஸ் காலேஜ்ல போயிட்டு ஒரு பாய்ஸ் ஒரு ஜென் செலிபிரிட்டி வந்து சொல்லலாமா எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப அங்க இருக்கிற பசங்க அங்க இல்ல, சோ நீ பொண்ணுங்களுக்கு சொல்ற எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நீ சொல்ற, அப்ப அந்த பொண்ணுங்க யோசிக்க மாட்டாங்களா, அப்ப நாங்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்றோமா அப்படின்னு, அப்ப எங்களுக்குள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும், நாங்க கேட்டுக்க மாட்டோம். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க, ஏய் இவன் என்னடி இப்படி பேசிட்டு இருக்கான், இவனாலதான் படம் வந்துட்டோமா, இல்ல நம்மளால இப்படி வந்துட்டானா அப்படின்னு அப்பெல்லாம் யோசிப்போம். நீ வந்து ஊனி கையூனி தான் எந்திரிச்சு வந்திருக்க, அந்த விஷயத்த பத்தி பேசினீங்கன்னா அது ஒரு பிளஸ் நீ கெஸ்டா வந்துட்டு நான் வந்து செலிபிரிட்டியா இருக்கனாலதான் இப்படி வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஓகே, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ப்ரொமோஷன் விஷயம் எல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்ஸும் பண்றாங்க, நீங்களும் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இப்ப பண்ணிட்டு தான். அப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு கேட்டாங்க, அப்ப நான் என்ன பண்ணனா அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 150 தரங்க, 150 ஜஸ்ட் 150 தரோம், நீங்க எங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். நான் என்ன பண்ண, இதுக்கு இந்த 150 நான் கேட்டேன் அவங்க கிட்ட, கிட்டப்ப இல்லைங்க ப்ரொமோஷனுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்டு தான் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, என்ன மாதிரி ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி வந்து
ஒரு ஃபோன் பேக்கேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதை நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நேராக கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த வீடியோ நான் பண்ணி கொடுக்குறதுல சக்ஸஸா இல்லை நான் வீடியோவாக பண்ணித்து சும்மா ஒரு 30 minutes தான் அந்த வீடியோ அதை நான் பண்ணி கொடுக்குறதுனால அமௌண்ட்டு வாங்குறது யூஸான்னு நான் கேட்டப்போ அவங்க ஒரே வார்த்தையை சொன்னாங்க, அந்த 150 கூட நீ சம்பாரிச்சோம் உனக்கு எவ்வளோ கஷ்டமோ அதை யோசிச்சுப்பாரு, அவங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறதுன்றது நமக்கு தேவையில்லை, அவங்களோட வீடியோ பண்ணி கொடு தாராளமாக பண்ணி கொடு ஃப்ரீயாகவே பண்ணி கொடு, ஏன் அந்த 150 வாங்கினா நீ பண்ணி கொடுப்பியா, 150 இருந்து தான் நீ இன்ஸ்டால ரீல் பண்ணியான்னு கேட்டாங்க எங்கள் அம்மா கிட்ட, இல்லைம்மா ஃப்ரீயாக தான் பண்ணேன் அப்படின்னு, அதே மாதிரி ஃப்ரீயாக பண்ணு ஏன் நாலு பேர் நீ ஒரு இடத்துல நின்னா கூட உனக்கு அந்த 150 ஞாபகம் வரும், இந்த காசை நம்ம கொடுக்கணுமான்னு நீ யோசிப்பேன். அதனால இந்த ப்ரொமோஷன் எது வந்தாலும் அவங்களா பேசினா கூட நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இல்லை பரவாயில்ல உன்னால முடிஞ்சது பண்ணு, இல்லையா பண்ணாத அந்த காசுக்காக தான் நீ பண்றேன்னா பண்ணாத அப்ப நான் யோசிச்சப்ப அவங்க என்ன சொன்னா நான் ஒரு 2K சென்ட் பண்றேங்க நீங்க பண்ணிட்டாங்க, நான் சொன்னேன் 2K எல்லாம் வேண்டாம் ஒரு 500 போதும்னு சொல்லி நானா ஒரு அமௌண்ட் கன்சிடர் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன். ஓ 500 போதுமா, ஷாக் ஆயிட்டாங்க 500 போதுமா அப்படின்னாங்க. ஆமாங்க போதுங்க அது போதும் எனக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ணனா மம்மிட்ட கூட அமௌண்ட் கேட்கல என்னோட ஃபீஸ்க்காக நான் கட்டினேன். மெயினா இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் பலர் வந்து ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எதுக்கு அப்படி பண்றீங்க நீங்க? அப்படி சம்பாதிக்கிற காசு உங்க கையில நிற்கும்னு நினைக்கிறீங்களா? நிற்காது, நீங்கள் அதை வச்சு நீங்கள் அந்த டைமில் சந்தோஷமாக இருந்துக்கலாம், எங்கே வேணால் போகலாம், ஃபேமிலி சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் என்ன வேணால் பண்ணிக்கலாம் செலவழிச்சிக்கலாம், ஆனால் அந்த காசு வந்து உனக்கு நிலையாக நிற்காது கண்டிப்பாக. நீ நாலு பின்னு நீ நிலையா இருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க அந்த காசு உனக்கு அப்போ கூட நிற்காது. கேட்டால் நீ சொல்லலாம் நான் நிலையாக சம்பாரிச்சேன் நான் சந்தோஷமாக சம்பாரிச்சேன் நான் வந்து யோகியமாக சம்பாரிச்சேன் நீ என்ன சொன்னாலும் நீ அதுக்கு முன்னாடி ஏமாத்தின பார்த்தியா அந்த காசெல்லாம் உனக்கு இதில் தான் இருக்கு, ஸோ அது வேஸ்ட்டு, அதை நீ பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. நீ பண்றதுனால நீ பெரிய ஆளாயிடுவேன்னு நினைக்காத, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு அது பெரிய அடியா தான் விழுவோம். ஸோ ஓகே, நிறைய விஷயம் உங்களை பத்தி பேசணும், உங்க ஃபாலோவர்ஸ் இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இன்டர்வியூல உங்களை பத்தியுமே நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.